அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்புடனும் வரவேற்கின்றேன். கணவன்மார்களே, நாளை இந்த காரியத்தை தெரியாமல் கூட செய்யாதீர்கள். திருமணமான அத்துணை ஆண்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன். திருமணமான ஆண்கள் கட்டாயம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நாளை அதாவது 10/10/2021 புரட்டாசி 24 ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரியினுடைய 4வது நாள், அதாவது மகாலட்சுமி தாயை வணங்க ஆரம்பிக்கக்கூடிய நாள். நவராத்திரி நாளில் 9 நாளில் முதல் 3 நாட்கள் துர்க்கையும் அடுத்த 3 நாள் லக்ஷ்மி தேவியும் வணங்குகிறோம். அந்த வகையில் 10ஆம் தேதி நீங்கள் மகாலட்சுமி தாயை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த மகாலட்சுமி தாயை வணங்கிறதுக்கு சிறப்பான மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கோம். எனவே அன்பு கூர்ந்து உங்கள் வீட்டில் நிச்சயமாக அசைவம் செய்ய வேண்டாம். நவராத்திரி காலம் அசைவம் செய்ய மாட்டீங்க, அது எனக்கு தெரிந்தது. இருந்தாலும் இந்த ஆடியோவில் உங்கள் கணவன்மார்களுக்கு இந்த ஆடியோவை போட்டு காட்டுங்க. கணவன்மார்கள் கடையில் கூட மனைவிக்கு தெரியாமலோ குடும்பத்திற்கு தெரியாமலோ அசைய உணவு அன்பு கூர்ந்து நாளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். காரணம் என்னென்னா, உங்களது பொருளாதார பிரச்சனை நீங்கி பணப்பிரச்சனை நீங்கி நீங்கள் நல்லபடியாக வாழணும்னா வீட்டில் நவராத்திரி பூஜைகள் உங்கள் மனைவிமார்கள் பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் தாய் பண்ணிகிட்ருப்பாங்க, உங்கள் சகோதரி பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் அன்பு கூர்ந்து நாளை முற்றிலும் அசைவத்தை தவிர்த்து விடுங்கள். கணவன்மார்கள் கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஆடியோ பதிவு. இதை கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அத்துணை பேருக்கும் சொல்லுங்கள். நான் திரும்ப சொல்கிறது, வீட்டில் நீங்கள் செய்ய மாட்டீங்க நவராத்திரி காலம் எனக்கு தெரியும். இருந்தாலும் கணவன்மார்கள் கடையில் உங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்றதுக்கோ அல்லது வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றது இந்த மாதிரி காரியங்களை அன்பு கூர்ந்து நாளை செய்ய வேண்டாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி வணங்கக்கூடிய அற்புதமான நாள். முடிந்த அளவுக்கு நான் சொல்லும் இந்த ஆலோசனையை கேட்டு நடக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இதை உங்களுக்கு தெரிந்த அத்துணை கணவன்மார்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மருத்துவர் ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.